ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்லி நம்ம வினோத்ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சினிமா சான்ஸ் அலையிறவங்களுக்கும் சினிமா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ நான் ஷூட்டிங் அதிகமாக போக உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் நான் போகக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட்டை உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஷூட்டிங் ஸ்பாட் மோஸ்ட்லி மூவிஸ் அண்ட் தென் சீரியல்லாம் நிறையா நடத்துவாங்க. இப்போ நான் போகக்கூடிய இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது இவிபிலாம் தாண்டி வரும். அதாவது நீங்கள் விருகம் பக்கத்துலேருந்து போனீங்கன்னா ஒரு 20-24 kilometers வரும். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் மேலோட்டமாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டுறேன். ஸோ அங்கே நிறைய ஷூட்டிங் நடக்கும். ஒரு சினிமாவில் ஆர்வமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போக போது எதாவது மூவிஸ் எதாவது சீரியல் ஆக்டிங்கில் போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஸ் தந்து சான்ஸ் கேட்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. சரி வாங்க, நம்ம அந்தளவுக்கு வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க முடியாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் லொக்கேஷனாண்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம போயிடுவோம். ஸோ இது வந்து அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் கிடையாது, நிறையா ஷூட்டிங் நடக்கக்கூடிய ஸ்பாட்டும் தான். ஸோ ஏன்னா காலேஜ் வந்து லாக்டவுனில் அவங்களும் வருமானம் ஈட்டணும் இல்லை. ஸோ அதால் தான். ஸோ பாருங்கள், இது ஈவிப்பில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி வரும். நிறையா ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் மக்கள் வாழ்கின்றனர். இந்த இடத்துல நிலத்தோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 32 லட்சம். 3 BHK, 2 BHK இதெல்லாம். ஸோ நான் காலேஜ் பக்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காலேஜில் தான் இந்த லாக்டவுன் டைமில் உள்ளே எங்களை ஷூட் எடுத்தது. சீக்கிரமாக போக வேண்டும், ஏன்னா இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப 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 லாங் இல்லை. மேக்கப் மேன் வந்து சொதப்பிட்டார், அவரை நான் தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வாங்க, உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கக்கூடிய சில பிளேசஸ் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த காலேஜ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரியுதா, வெளியும் அங்கே வேலை பார்க்குறவங்கிறாங்களோ அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ நமக்கு ஹெல்மெட்டில் மொபைல் வச்சதால ரொம்ப ரொம்ப ஈஸியாக போகுது இந்த இடம். ஸோ தெரியுதா? ஸோ ஓகே, ஸோ இந்த காலேஜுக்குள்ளே நாங்கள் என்ட்ரன்ஸ் ஆகிறோம் ஷூட்டிங்னா. ஸோ பாருங்க, ஸோ இந்த இடத்துல வண்டி நிறுத்தலாம். உங்கள் அம்மா ஸோ வலுக்குது வலுக்குது. ஜஸ்ட்டு மிஸ், நம் உயிர் தப்பித்து விட்டனர். ஸோ இப்போ ஷூட்டிங்ஸ்னாவே அப்படித்தானே? ஸோ அப்படியே பாருங்க, அந்த பக்கம் ஜூனியர் ஆர்டிஸ்டோ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ வேறு என்ன, அப்படியே ரெக்கார்டாகிட்டு போய்கின்றனர். ஷோ மேக்கப் மேன் ஆர்டிஸ்ட் எல்லாமே இருக்கிறாங்க பாருங்க. ஓகே, ஸோ அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்தாச்சு. நாங்கள் இந்த காலேஜ் ஸ்பாட்டுக்கு வந்து விட்டனர். ஏம்மா, ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்கிங் பண்ணுவோம். ஸோ எங்கன்னா பண்ணலாம், மணல் இருக்கிற இடத்துல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெக்கார்டர் இப்போ ஆஃப் பண்ணுறோம். ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு நடக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஓகே, ஸோ காய். ஸோ இப்போ நான் இந்த காலேஜோட கிளாஸ் ரூமில் இருக்கேன். அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜோட கிளாஸ் ரூம். நம்ம அவுட்டர் பிளேஸ் பார்க்கலாம். ஓகேவா? அவுட் சைடு பிளேஸ் பாருங்கள், நம்ம அந்த அளவுக்கு ப்ரொஃபெக்ஷன்லாம் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன். ஸோ நான் ஷூட்டிங் தான் வந்துக்கிறேன்னு காட்டுறதுக்கு தான் இது. ஓகே,
ஸோ இப்போ சரியாக மதியம் லஞ்ச் பிரேக் விட்ருக்காங்க. லஞ்ச் பிரேக் பார்த்தீங்கன்னா 1:30 நினைக்கிறேன். ஸோ அப்போ காலேஜோட ப்ளே க்ரௌண்ட், ஃபுட்பால் க்ரௌண்ட் பாருங்க. இது தான் அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜோட கேன்டீன் பார்த்தீங்களா. டிசிசிஐ கேன்டீன் நம்ம அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் கேன்டீனுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா ஹாஸ்டல் வரும். அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜோட 1:00 ரூம், ஃபுல் ஏசி கண்டிஷனர் ரூம் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹாஸ்ட் கேன்டீன். ஸோ இது லேடிஸ் ஹாஸ்டல் பாருங்க. ஸோ இங்கே எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். இங்கேருந்து கேன்டீனில் இது அப்படியே வந்தீங்கன்னா ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல். ஆ ஃப்ரெண்ட்ஸ், நான் இருட்டில் தெரியறேன்னு தெரில. பார்க்குறீங்களா, மதன் மரியா கருந்தேல் பார்க்குறேன். கருந்தேல் ஸோ அந்த ஸ்பாட் நைட் முடிஞ்சு போகிறதுக்குள்ள ஒரு கருந்தேல் பார்த்துட்டேன். ஸோ நான் இருக்கிற காலேஜோட வீடியோ முடியும் நினைக்கிறேன். ஸோ மேலே டீட்டெயில்ஸ் இருந்தால் நான் வீட்டில் பேசுகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ மணி எதுவும் தெரியுமா? மணி நைட்டு 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் அப்போலோ காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் சார்ஜர் மொபைலில் 12% தான் இருக்குது. ஸோ அதால் இது ஒரு எண்டு வீடியோ தான். ஸோ நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதில்ல. ஸோ இதுதான் அப்போலோ இன்ஜினியரிங் காலேஜ் ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன். கொஞ்சம் ஏடா கூடமாக எடுத்து போட்டேன். இந்த மாதிரி தான் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ நான் நைட்டு நடுராத்திரி போகிறேன் 12 என்ன ஆனாலும் யாருக்கு எதுவும் தெரியாது. இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்கிறது. இப்போ முன்னாடி ஒரு லாரி இருக்குது, வந்து ஏத்தனா கூட எதுவும் தெரியாது. ஸோ நம்ம அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான சட்டம் கொண்டு வராங்களா, வேலையை பார்க்கும் பணியாட்கள் காலையிலேருந்து நைட்டுக்கு நின்று இருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. யூனிவர்சல் ஷோரூம், நிறைய ஷோரூம், ஜவுளி கடையில் ஸ்டில் படித்திளைஞர்கள்லேருந்து எல்லோரும் நின்றுக்கிட்டு தான் வேலை பார்க்குறாங்க. நின்றுட்டு வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையிலும் பார்வைக்கு ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது அது உண்மையிலேயே. ஏன்னா நான் அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிறேன்னா எனக்கும் தெரியும். இந்த சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. என்ன போதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியாது. இந்த வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அதுவும் என் வாழ்க்கையும் தெரியுமா, என்ன லைஃப்ல நிறைய ஏமாத்துறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏமாத்துறாங்க, அவங்களால கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சோ நான் அவங்க கிட்ட போய் விழுவுறோம். நமக்குன்னு உண்மையிலே பாசம் காட்டி பேசுறதுக்கு யாருமே கிடையாது. இப்போ நான் தனியாக ட்ராவல் பண்ணுறேன்ல, பாவம் இந்த மாதிரி தான் நாய் வந்து சாவுதுன்னு நினைக்கிறேன். பாவ ரோட்டில் நைட் ட்ராவல் ரொம்ப கொடுமையானது, கஷ்டமானது. வீட்டுக்கு முழுசாக போய் சேருவோனா தெரியலையே. ஆனால் உண்மையில செம மூடாட்டில் இருக்கிறேன்னா. வண்டியில் பெட்ரோலாம் நிறையா தான் இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை.
ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ரெக்கார்ட் ஆகும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? மேல லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. நானும் என்னென்னமோ வீடியோலாம் போட்டு பார்த்துட்டு எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், என் கஷ்டம் என்னைக்கு போகும் எனக்கும் தெரில. நிறைய அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஏதோ நடக்க மாட்டேங்குது. My name is... My name is...